திருப்பிட்டு வேற என்னவா நீ தொடர்ந்தது கூட இதத்தானா? ஆமா அது சரி நீ தொற அப்படின்னு சொன்னிய அது இதத்தானா? இதுதாங்க சொன்ன. நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. ஷார்ப்பா இருக்க ஐயா. எதுக்கு அவன் காரு துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா? ரொம்ப முக்கியம். இவர் படிச்சுதான் இங்க நாடு உருப்பிட போகுது. இன்னைக்கு பேப்பர் யாது? டேய் ஸ்டாக் ஒட்டி போறா. ஐயா நீங்க பெரிய ஜோசியர் தானே? ஆமா. ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா? கைரேகை இல்லடா, ஓ தலையெழுத்தே சொல்லிடுவேன். அப்படினா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதோம் திருநாய் மாதிரி லோலோடு சுத்துவடா. அதுக்கப்புறம் அதுவே உனக்கு பழகி போடுங்க. மறுப்பு தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவில இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கர் தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா? அவரை கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம். வெக்கமா இல்ல உனக்கு? து து. ஆ ஓகே ஓகே ஓகே. உனக்கு இந்த காதர் கான் தெரியுமா? காதர் கான் அவ யாரு? காதர் கானே தெரியாம வளர்ந்துட்டு இருக்கியா நீ? அவன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அவன் தான்டா இன்னைக்கு இருக்கறலயே யூத். அர்ஜுன் சந்திரமுக சினிமா கூட்டிட்டு ஏண்டி இங்கதான் இருக்கியா? உள்ளவனி மாடி உள்ள என்னடி அந்த திருட்டு பைய 50+ மைனஸ் பண்ணி 20+ வச்சுக்கோன்னு சொன்ன நீ இன்னொரு வச்சுக்குவியா? என்னடி லுக்கு, என்ன லுக்கு? நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா? அவனை என் தம்பி மாதிரி பாக்குறேன், அவனும் என் அக்கா மாதிரி தான் நினைக்கிறான். இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். பின்னாடிதான் இருக்கியா ஜானு? என்ன வாரங்க தீபா? என்ன கணக்கு?
ஊருக்கு ஒரு குட்டியா உன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கானே பாரி ஊர்க்கார சொன்னால இறக்க போற உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து குடுத்துற போற நல்லா கேக்குது சொல்றேன் யார் யாவா என்ன ஒரு ராணின்னு கேக்குறேன் இனிமே ஒன்ற கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன் நான் இப்பவே என் தப்புனாத்த வீட்டுக்கு போறேன் போய் ஒன்ற கூட நான் இருந்தாலும் சரி என்ற கூட நீ இருந்தாலும் சரி பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசர பண்ணிக்க ஒப்பனும் ஆத்தாளு மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது ஐயா யார் மணி நீ திடீர்னு என்ற உள்ள வந்து குண்டு போட்டிருக்க என்ன அங்கிள் உள்ள ஏதோ மூணு கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க ஆட அது ஒண்ணு இல்ல மணி அவங்க அப்பனு கொண்ட கண்ணு அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு ஒண்ண பாருனா என்ன பாப்பாங்க என்ன பாருனா ஒண்ண பாப்பாங்க யார் நீ நான் இந்த ஊருக்கு புதுசு அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊர் பன்னாடு ராயிருக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது அப்புறம் எங்க ஒண்ண மாதிரி கோலா மாட்டிக்கிறது ஆமா கதைக்கு எழுது வந்தியா ஆமா அதுக்கு தான் ஆண்டி பார்க்க வந்தேன் அவ கொஞ்சம் நோண்டி விட்டு போல என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இங்கிலீஷ் இப்படி கடக்க புடுக்கணும் இங்கிலீஷ் பேசுங்க அப்படியே குறுக்காரையும் மறுக்காரையும் சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டாதான் நமக்கு கொஞ்சம் புரியும் you want any help ஒரு சின்ன வீடு வேணும் சின்ன வீடு வச்சிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனுஷனாவே நினைக்கறாங்க எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு உள்ள சோமணி ப்ராப்ளம் நீ என்ன பண்ற இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பாக்குறேன் குழந்தையா நீங்க நினைக்க பாரு ஸ்மால் குழந்தை இல்ல பிக் குழந்தை 25 இயர்ஸ் இப்போ அவர் எங்க இருப்பாரு இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவன நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறதா பாட்டு சோழி குப்புற உழுந்தது என்ன சர்வதேச பிரச்சனையா மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன் கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு அது என்ன முக்கால் இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போறான் ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு இருக்காது பட்டா போட்டுருப்பானுங்களே அந்த காலியா இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான் ஏக்கா நீ சொன்னபடி தனி வந்துருச்சு தனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர் ராகுவே சேத்துல கூட்டு வருது ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் நீ இப்படியே பின்வழியா போயிரு சரிங்க ஒரு பெரிய அது ஒரு பெரிய சோகத மச்சான் உன் உடம்புக்கு எல்லாம் சோகமே வரப்படாத வந்துருச்சே சரி சொல்லு இந்த பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம் இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு சத்தப்படி எங்க அப்பா சாகல நாய் தான் எங்க அப்பா தான் நாய் அப்பா அடுத்து போய் பொட்டதாய ஏற்றி ஓட்டுங்க அவன் நான் என்ன பண்ண போறேன் மனுஷன் நாள் பட்டா தன்னால செத்து போயிடறான் என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தம்பிய ஒரு வயசு ஓடு உங்க போக சொல்றீங்க இவ ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன் ஏண்டா மாப்பிள்ள நாயே இங்க இருக்கடா வந்த கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் ஆஹா இது பெரிய ஜப்பானு சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும் ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல அப்படி திரும்பு அதான் வடக்க இப்படி திரும்பு இதான் மேற்க அப்படி திரும்பு அதான் தெற்க அப்படி திரும்பு அதான் கிழக்கு அப்படி
வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சிட்டீங்கல்ல ஏய் மகாலட்சுமி கேவலப்படுத்தாத தம்பி என்னன்னு சொல்ற அப்பா சாகும்போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாடு எழுதி வச்சிட்டாரு நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன் சொத்த உன் பேர் எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறேன்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கறா இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்து போட்டா கால சுத்திட்டே கிடக்கும் ஏகனா அப்படி ஓரமா உட்கார்ந்து ஒரு வாட்டி சோத்துட்டு ஓடி போறியா தாத்தா நீ வாடனே அதா நடக்காதடி நீ மட்டும் உள்ள போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே தட்டல சோத்து போடுவை போ நீ வாடனே வாடா சார் அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கறதே மேல் என்னங்க பண்றே தூங்குறீங்க போல இருக்கு இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிச்சிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்படா நீ கேக்குற இருக்கடா நீ வந்த உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போறானே வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரடா வாங்கறேன் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு போறவள நினைச்சேன் டேய் யாரா பேசுற அப்படி அதான் ஊரே பேசுறேன் ஊருக்குள்ள யாரா பேசுறா அட நானே பேசுறனே டேய் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன் மரியாதை எங்க இருந்து ஓடி போயிரே இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வச்சு உன்ன நான் கொன்னுடுவேன் ஒன்ற வாழை என்ற நாய எனக்காது அப்புறம் நாய் எப்படி குடிப்பேன் ஓடி போயிரு கொச்சு மேல மிஸ் போட ஓடா இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன் அச்சுச்சோ முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுதே இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க அந்த ஒண்ணுதான் பாக்கி கொஞ்ச நாளை உங்களோட பழகி இருந்தா புடிச்சிர முடியும் அது சரி நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கீங்க எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா அதனால காத்தாடிங்க படுக்கலாம் பாய பர சொல்லிச்சு அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளிய வந்த அப்புறம் அவன் இங்க வந்தான காத்துங்க அரது அவன் அண்ணா தான் என்ற நம்பி திட்டே உங்களுக்கு தூக்கம் வராத ஒன்ற தம்பி முடிஞ்சதா எந்த நேரம் பார்த்தாலும் இடி உருந்து மாறுங்க அவர் சித்தா மேலடி பண்றது அச்சா வயசான காலத்துல சின்னமா தூங்கன மண்ணி இல்லாம என்ன நடு பண்ணிக்கிட்டு யாருக்கு வயசாச்சு செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் உக்கால கழுறா என்ன நீங்க இது போய் கோச்சிக்கிட்டு தம்பி உங்க நல்லது என்ன நல்லது இதுக்காக வெளுக்காக சரி விடுங்க கண்ணே நீ பார்த்து சாமி இருக்க வேட்டக்கார எந்த நேரம் நாய தலமாட்டில கட்டிட்டு தான் படுப்பான் பாதரே குட் நைட் ஏ குட் நைட் செல்லினா கொப்ப குறச்சிடுவானாக்கு ஏய் என்ன மச்சான் இது கொப்பனா இருக்கலாம் ஆனா நாய் நாய் தான் பாத்து படே தூங்கும் போது மண்டை கடிச்சிரு போது இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான் மான மரியாதையும் கெடுத்துருவான் கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அத்தான் வழி நாய் கடிச்சு வச்சிருச்சு நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாளா என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் இடறி கப்பு கீழே விழுந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதானே கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க தனியா புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருச்சுக்கான் அட பைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா துரத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன் நான் வரும்போது திடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டே பால்கார 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே ஐயோ அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணும் இல்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க கல்லடி பட்டே சாவிங்க எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்தீர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு மாப்ள உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள என்னது நாயா இது பின்ன பேரா இது உங்க நாயின்னு கூப்பிட கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆடங்க ஒக்க மக்க அதுவும் சரிதான் மாமனார் பேரை மருமக சொல்லக்கூடாது பாரு மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கொனிச்சாரு அன்னைக்கு நடந்த அவர் காலை கடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு மாப்பிள செத்த மகளை பார்த்து கொனிக்கிறியா நீ அட விட்டுரு மாப்பிள மாமனார் தானே அட சும்மா இருக்க மச்சான்
இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு அடி 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 அய்யோ அடிக்காதீங்க மாப்ள ஏன் உசுர அதுக்கு எடுத்தா இருக்க விட்டுருங்க மாப்ள அட சும்மா இருக்க மச்சான் நானா என்ன பண்ணல பண்றேன் நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத ஏய் மாப்ள விட்டுருங்க மாப்ள மாப்ள அய்யோ இந்த ரெண்டு நாய்க்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன் கைய கால ஒடிக்க விட மாட்டேன் அய்யோ அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே मुड़ीट அப்புறம் பாருங்க நீங்க அந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கயுமே நீங்க பாத்துக்க முடியாது மாப்ள பாக்கலாம் நீ போடி ஏய் ஆல் வெட்டி சாடு ப்ளீஸ் எங்க வீட்ல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்துதே அது இந்த பக்கம் வந்தானு பாத்தீங்களா அது எதுக்கு வந்தே நீ தேடுறியா ஒரு வேளை எடுத்து மெடல் குத்துறானுதா அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேயிலோ தெரியலையா மாமா அவவும் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையறா எனக்கு மட்டும் உங்களை அடிக்க வரணும்ங்கற ஆசை இல்லையா என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவல படுத்துறீங்க மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க இது அவுத்து விட்டாங்க சும்மாருங்க என்ன கவுண்டரா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்க டைசன் மாமா எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர என்ன கேள்விப்பட்ட இந்த நாய்கடி சமாச்சாரம் தான் அதாவது பேசாம ஒன்னு செய்ங்க ஏழு வீட்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போய்டும் ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய்ன்னு நினைச்சிட்டியாடா தப்பா நினைச்சிக்காதீங்க உப்புல்லாத சொத்தை ஏழு வீட்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும் அப்படி போடு நான் ஊரு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனே இதுல மட்டும் சரியாகிட்டது அப்புறம் மாமா நீங்க சூப்புதா உங்க மக மாயாவிக்கு கர்மாந்திரம் தான் என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க ஏய் குருட்டு நாயே இது கழுதி இல்லடா நாய் நான் நாய் இதுதான் கேட்டேன் ஐயோ என்ன நம்பி நீ அதுக்குள்ள கைகளை போட்டா ஏனுங்க என்ன நம்பி நீ இப்படி சோறண்டைனா உடம்பு ஏனத்து காவருது இந்தா இந்த ஒரு கம்பு மாரையாதும் குடி இப்பதானே கட்டி தேய் போட்டு அஞ்சு தடவை சாப்பிட்டேன் அதுக்கு தேயில இஞ்சி கட்டி போட்டுக்கற நீ எவ்வளவு சாப்பிட்டா சீக்கிரம் சேரணமாயிட ஐயோ அன்பு சொல்ல தாங்க முடியல ஆமா மச்சான் சாப்பிட்டாரா அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளிய சாப்பிட்டாரேன்னு சொல்லிப் போச்சு அக்கா சேர்மோடிக்கா மம்மி சிஸ்டர் ப்ளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளிய வாங்களேண்டியா அம்மா ஏய் பிச்சக்கார நாயே நான் ஒருத்தன் இருக்கல்ல இந்த வீட்டுக்கு வரமா போடா அந்த பக்கம் யோ என்னைய மிரட்டற எடுக்கறதோ பிச்சை இதுல இறக்கற வரையா என்ற எல்லைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன் ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாடிச்சு வந்து டொப்பு டொப்புன்னு சுடு தள்ளிடுவாரு போடா பிச்சக்கார நாயே நீ ஓடு வச்சிருக்க நானாவது அலுமினி பாத்து வச்சிருக்க போடா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர் என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்கன்னு நினைக்கி வந்துட்டீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர்ங்க சிஸ்டர் சோறு போட இஷ்டம்னா போடுங்க சிஸ்டர் போட இஷ்டமில்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர் அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர் நான் கேட்டது தப்பா பால்காரே ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர் காரணம் சொன்னா மட்டும் கறியும் சோறு போடுவீங்களா சிஸ்டர் இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் இனி ஓலை வச்சு சோறு ஆக்கணும் நீங்க பக்கத்தோட்டு பாருங்க நீ ஓலையே வைக்காதடி மூஞ்ச பாரு மூஞ்சூர் மாதிரி இருக்கிற எச்சி கையில நீ காக்க ஓட்ட மாட்டியா உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியே என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா ரோசம் உள்ள ஆம்பளடி அங்க என்ன சத்தம் இத வந்துட்டேன்க்கா அது ஒண்ணும் இல்லைங்க்கா பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்பு சரியில்லை சொன்னாங்கக்கா பாத்து போறேன்னு வந்தேன்க்கா எனக்கா உங்க உடம்பு ஒண்ணும் இல்லைங்கள எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது தான தர்மம் பண்ணா புண்ணிய தாகற வரைக்கும் கூட வர போதே ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னீங்கக்கா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா நான் சோறு ஆக்கல கவுண்டர் ஏனுங்கக்கா இன்னைக்கு பக்கத்து தெரு மார்க்கம்பள்ளி காடு குத்துறாங்கல அதனால என் வீட்ல நான் சோறு ஆக்கல வடிவு பொலம வடிவு அக்கா உங்க வீட்ல சோறு ஆக்குறீங்களாக்கா இல்லக்கா இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா ஏன் சொன்ன என்ன கொண்டை அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கா வாகரமா சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா போடுது விடுச்சு போடுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான் ஐயோ இவகிட்ட விதண்டாவது மெஸ்னா சோறு போட மாட்டாளே யக்கா யக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா யோ எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்க யக்கம் போறான்டல நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றல அக்கா
சோறு இல்லன்னு சொல்ல முடியானே பிச்சைக்காரன் என்ன போயிச்சு போக மாட்டேங்கறானே ஏய் கட்டை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதடா ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல அச்சில பார்த்தால கிழ பார்த்தால நான்டா ஐயோ ஏங்க என்ன ஆயிருது உங்களுக்கு அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்லயே பிச்சை எடுக்காரு நம்ம பாரம்பரிய கௌரவம் என்னாகிறது எது பாரம்பரிய கௌரவமா என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாலும் கொப்ப அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா மூணு நாள் உட்காந்து என் ஊரு சொத்துக்கிறீங்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சு போட சொல்லுங்க ஐயோ கட்டிட குருசனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம் சோறு போட முடியுமா முடியாதா அதான் தீந்து போச்சுன்னு சொல்றேன்ல சரி நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா இருந்த சோத்தை இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க நாலு நாள் திம்பானுங்களே இவருங்க என்ன கிட்ட போச்சு பத்து நிமிஷம் பெருமை இருந்தா ஆகி போட்டு போகுது மனுஷன் செத்தா போயிடுறான் வாங்க சரி நான் செத்து போயிருக்கூடாதுடா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன் சாப்பிடுங்க மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா டேய் மாமா ஒன்னு ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா பதினாறாவது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு வா நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ற பொண்டாட்டியா என்ன நாயங்கிறாள அது என்ன நீங்க நாலஞ்சு நாள நானும் பாத்துக்கிட்டு இருக்க தூங்கும் போது விஸ்கு விஸ்கு எந்திரிச்சு தவுந்து தவுந்து போறீங்க ஐயோ ஐயோ இந்த ஏழு விட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கிற போல தோணுது வீடு வரை மச்சா வீதி வரை அக்கா காடு வரை பதர் கடைசி வரை யாரோ ஏடா மாப்பிள வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு கொப்பல பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாட்டி லோடு பண்றேன் கொப்பலா எங்கடா என்ன மரியாதை செய்யுது அவனை மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கன்னு சொன்ன மண்டையும் தேஞ்சு போயிடும் அது மூஞ்சி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது கரண்ட் மரத்து பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது சொல்றான் ஐயா மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாடு திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி போனாயே அக்கா என் நாய பாத்தீங்களா வேற வேலை இல்ல போயா சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த பாருங்க வைத்தீர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல கயிறு கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன் என்ன பால்கார பொட்ட நாய போட்டு போறீங்க அண்ணா அது நாயங்களா அண்ணா நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கா ஐயோ நாய் பையனை புறம் விட்டானே தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டு பேசிட்டு எனக்கு டாக்டர் அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா உங்களுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லீங்க என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க அது கடிச்சு வச்சிருச்சீங்க இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல வைத்தியர் கிட்ட போய் சொன்னங்க பதினாறு நாளைக்கு நாய் உசுரோடு இருந்தா தான் உன் உயிர் தங்கம் சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும் இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா ஐயோ மசைக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க பகல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருன்னா ஏய் கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சனா என் மச்ச என் போய் முடிய போகுதோ
எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் என்ற மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடிய சேன் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடு ஆயுது கரும் பாரமா இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்ச உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன? நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். ஆஹா